நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, தமிழில் வரக்கூடிய வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட அந்த ஒரு கான்செப்ட் அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதாவது வல்லின எழுத்துக்கள் எங்கெங்கே மிகும், கா சா தா பா எங்கெங்கே மிகும் அப்படிங்கிறது வந்து ஒரு 7-8 நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி மனப்பாடம் பண்ணுறது ஒரு 2-3 மட்டும் தான் மனப்பாடம் பண்ணுறதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வல்லின மிகும் இடங்கள், மிகா இடங்களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் செட் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு எழுத்துக்களாக நம்ம வர ஆரம்பிச்சோம். அதாவது முதல் எழுத்துலேருந்து அப்படின்னா சிங்கிள் லெட்டர், டபுள் லெட்டர், ட்ரிபிள் லெட்டர் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகளில் வந்து மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிகளில். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஈ கூட்டல் கால், ஈ கால் இடத்துல இந்த இடத்துல தான் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இந்த இடத்துல வரும்பொழுது நமக்கு ஈ கூட்டல் கால், ஈ கால் அப்படிங்கிறது நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிங்கிள் லெட்டர்ஸ் வந்து அ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கள். அ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துகளுக்கு பின்னாடி மிகும், அதே சமயத்தில் ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி மிகும். ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி மிகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர்ஸ் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்கிறது. அப்போது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிகாத இடங்களையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இது குறிலில் மிகும் அப்படின்னா நெடிலில் மிகாது. ஆ இ ஊ சொல்கிறோம்ங்களா, நெடிலில் மிகாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். வினா எழுத்துக்கு பின் மிகாது, அதாவது இந்த மாதிரி ஆ இ ஆ ஏ ஓ இந்த மாதிரி எழுத்துக்கள் இல்லை, இ உ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் எழுத்துக்களை வர்றது டவுட் தான். அதனால் ஆ ஏ ஓ புரியுங்களா, இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு பின் வந்து மிகாது. அதாவது அவனா சென்றான் சொல்கிறோம் இல்லைங்களா, அவனா சென்றான். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது சேர்த்து எழுதிக்கலாம், இந்த இடத்துல மிகாது. இதுதான் இங்கே நம்ம சொல்ல ஒரு விஷயம். நான் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இன்குட்டல் ஆ அவனா சென்றான்னு சொல்ல பார்த்தீங்களா, இச்சு அங்கே வராது சரிங்களா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு எழுத்துக்களாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இரண்டு எழுத்துக்களில் இனி தனி அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி மிகாது, சாரி மிகும், இனி தனியில் மிகும். இனி தனி புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா இனி தனி இந்த இடத்துல மிகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ரெண்டு லெட்டர்ஸ் பாருங்கள், இ ஒன்று நீ அப்படிங்கிறது ரெண்டு. இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்கு பின்னாடி மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போது அங்கே வந்து எதில் நம்ம மிகாது அப்படின்னா அது இது எது அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு பின்னாடி மிகாது. அது பாருங்கள் மிகாது, அது இது இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நீ நீ அதாவது இது வச்சுக்கலாம், இனி பேசுவான் சொல்லலாம். இந்த இடத்துல மிகும் இனி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்பு வந்து இந்த இடத்துல மிகும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இது அப்படிங்கிறது வந்து மிகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது அந்த இந்த எந்த மிகும், அந்த அந்த இந்த எந்த இதுல வந்து மிகும். அடுத்து இதுல வந்து
அன்று அப்படின்னா மிகாது, இப்படி ஷார்ட்டாக மைண்ட் வச்சுக்கணும். அன்று, இன்று, என்று இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்து மிகாது, ரூ ரூ அப்படிங்கிறத வச்சு மிகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக மைண்ட் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இக்கு கோயில் இப்படி மிகும், அந்த கோயில், இந்த கோயில் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இக்கு மிகும், புரியுங்களா. ஸோ இக்குங்கிறதாங்க ஏடாகும். இந்த மாதிரி அந்த இக்கு கோயில் இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல வள்ளின மிகும். வள்ளின அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், காசா தாப்பான்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம இண்டிக்க போகிறோம். பண்பு தொகையில் மிகும், எங்கே பண்பு தொகை, பண்பு தொகைன்னு நமக்கு என்னன்னு தெரியணும். நிறம், சுவை, அளவு, வடிவம் இவற்றுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வருவது பண்பு அப்படிங்கிறது. பண்பு பெயர் சொல்லுள் வந்து நம்ம சொற்களில் வர டாப்பிக்கும் நம்ம படிச்சிருப்போம். பண்பு அப்படின்னாலே நமக்கு என்னன்னா நிறம், சுவை, அளவு, வடிவம். பண்பு அப்படின்னு நிறம், சுவை, நிறம், சுவை, அளவு, வடிவம் இவற்றில் ஏதேனும் கொண்டு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பண்பு தொகைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பச்சை குட்டல் பட்டு இப்படி வருது. பச்சை அப்படிங்கிறது நிறத்தில் ஒரு வர வரக்கூடிய ஒரு விஷயம். பச்சை இப்பு பட்டு அப்படிங்கிறது நம்ம போடுவோம். ஸோ நிறம், சுவை, அளவு, வடிவம், வடிவம் கூட நேராகிறது பண்பு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பச்சை இப்பு பட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை, வினைத்தொகையில் வந்து மிகாது, வினை தொகையில் மிகாது, வினை எச்சத்தில் வந்து மிகும், வினை தொகையில் மிகாது, வினை எச்சத்தில் மிகும். வினை எச்சத்தில் மிகும், அதுவும் எப்படின்னா ஈனு முடியக்கூடிய வினை எச்சம். அது எப்படின்னா நாடி குட்டல் சென்றா, நாடி சென்றான்ற மாதிரி. நாடி இச்சு சென்றார். அப்ப வினை தொகையில் மிக, அப்ப வினை தொகை அப்படின்னா நமக்கு தெரியும் மூன்று காலங்களை காட்டும். பாய் புலி, பாயும் புலி, பாய்கின்ற புயல், பாய் புலி அப்படின்னு, அதாவது பாயும் குட்டல். அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஈ மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். பாயும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு போயிடும். அப்படிங்கிறப்போ வினையினாலே மூன்று காலத்தை காட்டணும் இல்லைங்களா. இதுதானே பேசிக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ வினைங்கிறது வந்து பாய் புலி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். பாய்கின்ற புலி, பாயும் புலி, பாய்ந்த புலி, இந்த மாதிரி மூன்று காலத்தையும் காட்டணும்ல. இந்த இடத்துல வினை தொகைக்கு நம்ம மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஓகேங்களா. ஸோ இதை ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். உவமை தொகை, உவமை தொகையில் மிகும், உவமை தொகையில் மிகும், உண்மை தொகையில் மிகாது. அது என்ன உவமை உண்மை அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவலை நம்ம வச்சுக்கணும். உவமை அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது மலர்கண், ஏன் ஆ இப்படி வச்சுக்கலாம், மலர்கண். அதாவது ஒரு கண்ணானது மலர் போன்று உள்ளது அப்படின்னு உவமையாக கண்ணுக்கு சொல்லப்படுது, புரியுங்களா. ஸோ இந்த உவமை தொகையில் இருக்கிற கான்செப்டில் மலர் இக்கு கண் ஆட் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறோம், மிகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை தொகையில் வந்துட்டு மிகாது. அதாவது காய் குட்டல் கனி சொல்கிறோம்ங்களா, அது காய்கனியில் மிகாது உண்மை தொகை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து உவமை அப்படிங்கிறது வந்து டுபாக்குரான ஒரு விஷயம். டுபாக்குர் அப்படின்னா பில்டப் பண்ணுற ஒரு விஷயம். மலர் போன்ற கண், மலர் இருக்குது உண்மையாகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கண் வந்து ஒரு மலர் மாதிரி, ஒரு பூ, ஏதோ ஒரு ரோஜா பூ மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ணை பார்க்க சகிக்க முடியுமா? மென்மையாக இருக்குது அந்த மாதிரி பொருள் கொண்டு வரணும். அதாவது சொல்கிறது ஒரு பெண்ணின் முகம் வந்து வட்டமாக இருக்குது, அதாவது நிலா மாதிரி வட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்படி ரவுண்டாக முழுக்கிட்டின்னு ஒரு ஃபேஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்க்க சகிக்க முடியுமா? ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த பவர்ஃபுல், அப்படியே பிரைட்டாக வரக்கூடிய அந்த நிலாவின் வெளிச்சம் மாதிரி ஒரு பெண்ணின் முகம் வந்தது. அந்தளவுக்கு மேக்கப் இது நடந்திருக்குமே தெரியல. இல்லை ஆக்சுவலி அங்கே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா அப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதோட ஆட்
ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற அந்த விஷயத்தை வந்து உவமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உவமை தொகைக்கு பின்னாடி மிகும், உண்மை தொகைக்கு பின்னாடி மிகாது, காய் குட்டல் கனி காய்கனி அப்படின்னு சொல்லுது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சத்துக்கு பின் மிகும், ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி. இப்போ பாடா குயில், புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி எதிர்மறை பெயர்ச்சி பாடா குயில் இக்கு மிகும், அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி தவிர மற்ற பெயரச்சங்கள் பின் மிகாது, மற்ற பெயரச்சங்கள் பின் மிகாது. இப்போது வந்த பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அதே மாதிரி என்ன சொல்கிற கற்ற சிறுவன் இந்த மாதிரி வச்சுக்கலாம், கற்ற சிறுவன். நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பெயரச்சலுக்கு வினையச்சல் முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பெயரச்ச வார்த்தைன்றது நம்ம எழுதி வச்சுக்கிறோம், வினையச்ச வார்த்தை நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிறோம். அப்படின்னா அது ரெண்டையும் திருப்பி திருப்பி எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சால் மட்டும்தான் அது பெயரச்சு நம்ம சொல்லுவோம். வினையச்சம் அப்படின்னா ஒரு செயலை கொண்டு முடிஞ்சாதான், ஒரு வினையை கொண்டு முடிஞ்சாதான் அது வினையச்சம் நம்ம சொல்லுவோம். இதை ரெண்டையும் மாற்றி கற்ற அப்படின்னு சொல்லிட்டு கற்ற நடந்தான் அப்படின்னு ஒரு வினையை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அதை வந்து நம்ம கொண்டு வரும்போது என்ன பண்ணிடணும்னா, நடந்தான் அப்படிங்கிறது ஒரு வினையை கொண்டு வரும். இப்படி மாற்றி மாற்றி போட்டோம் அப்படின்னா பெயரச்சு வினையச்சது கோயின்சிட் ஆகாது. அதை வச்சு நம்ம அதை பெயரச்சுமா வினையச்சுமான்றத நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கற்ற சிறுவன் இந்த இடத்துல மிகாது, இந்த பெயரச்சத்துக்கு பின் வந்து மிகாது அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற பிற பெயரச்சு அதாவது இருக்கிட்ட எதிர்மறை பெயரச்சதுக்கு மட்டும்தான் மிகும், இதுக்கு மிகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா சொல்லலாம். இப்போ வந்துட்டு நிறைய தகவல் நமக்கு வந்துருக்கு, அந்த வேற்றுமை தொகைகள் இந்த மாதிரி, அதாவது இங்கே இருக்கிற வல்லின மிக இடங்கள் மிக இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய எட்டு, அதாவது இந்த சொன்ன ஒரு எட்டு கான்செப்ட் நம்ம சொல்லியிருப்போம், எட்டு அல்லது ஏழு கான்செப்டை ஃபஸ்ட்டு மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே புக்கில் பார்க்கும்பொழுது அந்த வேற்றுமை தொகைகளில் வந்து கொஞ்சம் வரும், அது எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ஒரு டைம் கிளான்ஸ் படித்தா போதும். ஸோ அந்த வல்லின மிக இடங்கள் மிக இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து எப்படி நமக்கு மைண்டில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம சொல்கிற விஷயம் இந்த ஒரு ஏழு எட்டு மட்டும் நல்ல மைண்டில் பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், புரியுங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம அப்படின்னா, எவ்வளோதான் படித்தாலும் வல்லின மிக இடங்கள் மிக இடங்கள் மைண்டில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறது எங்கள் பிரச்சனையும், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இதிலே வினா வகைகள் விடை வகைகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வினா வகைகள் வந்து ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். என்னென்ன வினா இருக்குது அப்படின்னா, முதல்ல வினா கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். அதாவது என்ன எப்படி எங்கே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்து என்ன சொல்கிறது, வினா மேலே வினாவத்துடைய அதாவது கேள்வி கேட்க விரும்புகிறவங்க வந்து சிறந்த அறிவாளியாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா நம்ம தந்தை பெரியவரும் சாக்ரட்டிஸ் அவர்களும் சொல்லியிருப்பார். இதை கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம், அதுக்காக இந்த ஒரு வார்த்தையை போட்டு வைக்கிறேன். பட் ஆனால் விடை வினா இதில் என்ன ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா, அறிவினா அறியா வினா, புரியுங்களா? ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா அப்படின்னு சொல்லிட்டு ஏவல் வினா இப்படின்ட்டு ஒரு ஆறு வகை நமக்கு சொல்லப்படுது. அறிவினா அறியா வினா அப்படின்னா ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு, ஆசிரியர் டு மாணவன், இதை மைண்டில் என்ன அப்படின்னா, திருக்குறளை எழுதியவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதை கேட்குற ஆள் யாராக இருக்கணும், ஆசிரியராக இருக்கணும், இல்லைங்களா? அவருக்கு ஆன்சர் தெரியணும். அப்போ மாணவனுக்கு ஆன்சர் தெரியாது. அப்போது தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டால் அது அறிவினா, அறி வினா. எட்டு தொகை நூல்களுள் என்ன சொல்கிறது, புறம்பற்ற நூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் ஆசிரியர் பார்த்து கேட்குறாரு அப்படின்னா அது அறியா வினா, புரியுங்களா? விஷயம் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கேட்குறாருன்னா அது அறிவினா, தெரியாமல் ஒருத்தர் கேட்டால் அது அறியா வினா. இவ்வளோதான் விஷயம். அப்போது ஆசிரியர் டு மாணவன், மாணவன் டு ஆசிரியர் அப்படிங்கிறத வச்சுட்டு அப்படின்னா அறிவினா அறியா வினாவை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கொழல் வினா கொடை வினா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருப்போம். கொழல் அண்டு கொடை, கொழல் அண்டு கொடை அப்படின்னா அதாவது பருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு கடகாரரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ கடகாரர்கிட்ட நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போது இருக்கிறவன் இல்லாதவங்கிட்ட கேட்கும் பொழுது கொழல், அதை வந்து நான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கொடை அப்படின்னா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்குறேன், இவ்வளோதான் விஷயம், புரியுங்களா? கொழலையும் கொடையும் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா,
இல்லாதவன் இருக்கிறவங்கிட்ட போய் கேட்கும் பொழுது அது குழல் வீணா, இருக்கிறவன் மற்றவன் கொடுக்கும் பொழுது அது கொடைவினாக பார்க்க மாறிடும். இவ்வளோதான். இந்த ரெண்டு டிஃப்ரெண்டேட்டுக்கும் நம்ம என்ன சொல்கிறது, நாலு வினாவுக்கான தகவலை வச்சுக்கலாம். ஐயவினா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். ஐயவினா தெரியும், சந்தேகம், அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, இதெல்லாம் ஈஸியாக நம்ம மெயிலில் வச்சுக்கிற ஒரு விஷயம். ஏவல் வினா அப்படிங்கிறது ஒரு தொழிலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது மனப்பாடம் செய்யலே படித்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏவல் அதாவது கட்டளை இடுற மாதிரி ஆசிரியர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கட்டளை அப்படின்றது வந்தாலே ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். விடை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பாருங்கள். மீதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், மைண்டில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது இதில் எட்டு வகைப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கணும். விடை எட்டு வகைப்படும். ஒரு சில நேரங்களில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க, விடை எத்தனை வகைப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சுட்டு விடை அப்படின்னா சுடாத விடை இருக்கா சார், கேட்டுருக்கூடாது சரிங்களா. சுட்டு விடை அப்படின்னா அங்கே போ அப்படின்னு சுட்டி காட்டுவது, ஓகேங்களா. அதாவது சென்னைக்கு வழி யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இதான் வழி போய் சார் அப்படின்னு அனுப்புனா அது சுட்டு விடை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். மறை விடை அப்படின்னா இதை செய்வியா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறை விடை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. படிப்பீர்களா அப்படின்னு கேட்டால் படிக்க முடியாது சார் அப்படின்னு நம்ம ஈஸியாக நீங்கள் பதில் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் மறைவிடை, அதை எதிர்மறுத்து கூறுவதுன்னு சொல்கிறது. எப்பவுமே மறைவிடையெல்லாம் நம்ம நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருவோம் இல்லையா. சரி, நேர்விடை அப்படிங்கிறது வந்து செய்வியா அப்படின்னா நான் செய்வேன், அது கொஞ்சம் ரேரான விஷயம் தான் இல்லையா. ஏன்னா நாமளாம் வந்து மேக்ஸிமம் அதை வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம், கரெக்டா. சரி, ஏவல் விடை அப்படின்னா இதை நீ செய்வியான்னு கேட்டால் நீயே செய், இதை இது கூட நம்பர் ஒன், நம்ம ஆளுங்க அதிகபட்சம் பேர் இப்படி தான் இருப்பாங்க இல்லையா, நீயே செய்ய உண்மையான வேலை சரி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஏவல் விடை அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடை வருது அப்படின்னா அது வினா எதிர் வினாதல் அப்படின்னா, இதை செய்வியான்னு கேட்டால் செய்யாமல் இருப்போமா நாங்களே யார் அந்த மாதிரி ஆளுங்களை என்னடா செஞ்ச உருப்படியான காரியம் பண்ணியிருப்பாங்களா, அது கொஞ்சம் சிரமம் தான் புரியுங்களா. ஸோ எதிர்மறுத்து சொல்லக்கூடிய ஒரு வினை விடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதை செய்வியா அப்படின்னு கேட்குற பொழுது உடம்பு நொந்தது என்ன உற்றது உரைத்தல் விடை. இது கொஞ்சம் நல்லவங்களாக சொல்லலாம், ஏன்னா ஏற்கனவே அதை செஞ்சு அனுபவப்பட்டு அதில் நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருப்பாங்க. இது இந்த வேலை செய்வியா, அதான் உடம்பு வலிக்குதே ஏற்கனவே செஞ்சு கஷ்டப்பட்டுருப்பாங்க, இவங்களை நல்லவங்க சொல்லிக்கலாம். சரி, உருவது கூறல் விடை அப்படின்னா இது செய்வியா கை வலிக்கும், ஐயாவுக்கு வேறு ஏதோ வேலை இருக்கும், இது செய்வியா கை வலிக்கும் கால் வலிக்கும், இதெல்லாம் நம்ம கேரக்டர் இல்லையா, நம்ம மேக்ஸிமம் பேர் அப்படி தான் இருப்போம். ஸோ உருவது கூறல் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம், கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். ஆடுவாயா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் சொன்னதை செய்யல அப்படின்னு அதெல்லாம் கிடையாது, அதுக்கு இனமான ஒரு பதில் கொண்டு வரும் பாருங்க, அவன் இன்னும் கொஞ்சம் டேலண்டான ஒரு ஆளாக தான் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆடுவாயா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இனமான பாடுவேன் என கூறுவது விடை, இனமான இனமிகள் இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்திருப்போம். இது வந்து வல்லின மிக இடங்கள் மிகா இடங்களில் வந்து கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன், மீதி என்ன ஒரு ரெண்டு மூணு இருக்கோ அதை கொஞ்சம் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ வினா வகை விடை வகை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸ் என்ன நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டாபிக் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நடத்துவேன். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.